என்னம்மா இன்னைக்கு பழம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, நம்ம மீன் விக்கிற அம்மா வந்து பழமும் விற்பாங்க. வெனஸ்டேல மட்டும் மீன், வெனஸ்டே சண்டே மீன், மத்த நாள்லாம் பழம் விற்பாங்க. இன்னைக்கு உடல கட்டி கூட்டுகிட்டே இருந்தாங்க. போனேன், இந்த மாதிரி பண்ணாப்பழம் இது 30 ரூபாய், சூப்பரா இருக்குல்ல? நிறைய தானே இருக்கு, நிறைய தான். வாங்கலாமான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இது இது ஒரு 40 ரூபாய். இது வந்து செந்தூரா மாம்பழம்ல, இது மாம்பழம் விற்றாங்க 40 ரூபாய். ரொம்ப வாங்க கூடாது, கொஞ்சமா வாங்கிக்கிட்டேன். அப்பப்போதான் வராங்கல்ல. அப்புறம் வாழைப்பழம் வந்து இன்னைக்கு என்ன ஏலரிசி இருக்கும், அது இல்ல. இது என்னது? இது கற்பூர வாழை, இதுதான் இருந்துச்சு. இது கொஞ்சம் ஒரு நல்ல பழுத்துரும், அதனால இது ஒரு 30 ரூபாய். அப்புறம் 100 ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே நான் வந்து மாவரைக்க போலான்னு எடுத்தேன், கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. அம்மா கோதுமை இப்ப போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேன், பத்திரமா கிளீன் பண்ணி அழுவி வச்சிருக்கேன். கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாம்பழம் வாங்கலாம்ல, இந்த பழம் 100 ரூபாய்க்கு வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். எண்ணெய் தேய்ச்சிருக்கிறேன் கையில அம்மா, ஏன்னா அவங்க கிளீன் இந்த இதெல்லாம் எடுக்கணும்ல. இந்த மாதிரி கையில அம்மா எண்ணெய் தேய்ச்சிட்டாங்க, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி அவங்க வந்து இப்படி தேங்காய் எண்ணெய் வாசனை அடிக்காது, அது பலாப்பழத்திலேயே போய் தேய்க்கிறீங்க. தேய்க்கலையே, என் கையில தானே தேய்ச்சிருக்கிறேன். இந்த தோல் அப்படியே எடுத்துடணும், மேல நரம்பு மாதிரி வருது இல்லையா, இத நம்ம அழுத்திட்டா கிளீன் ஆயிரும் பலாப்பழம். கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு, எப்பயும் நல்லா பெருசு பெருசா இருக்கும், நல்லா இனிக்கல தெரியும். ஒரு மாதிரி நரைச்சு நரைச்சுன்னு இருக்கும், நல்லா இது. இந்த பையனை எல்லாரும் கண்டிங்கப்பா, சொல்ற பேச்சே கேட்க மாட்டான். காலையில எழுந்து இட்லி சாப்பிடுறான்னு எடுத்து வச்சா ஸ்டார்டே பண்ணல, சாப்பிடவே மாட்டேன்ற, பேட் பாயா இருக்கான். என்னதான் பண்றது? உன்னை சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பண்ண போற? சால்விக்கு வந்து காம்படிஷன் வரப்போகுது, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் வரப்போகுது. கியூபுக்கு கியூபுக்கு எடுத்து வச்சிருக்கான். நம்ம போய் வாங்கணும், நம்ம தான் போக முடியல, நம்மள கூட்டு போக ஆள் இல்ல, நம்ம தான் போய் வாங்கணும். போலாம் போலாம், ஒரு நாள் போய் வாங்கிட்டு வரலாம். அழகா இருக்குல்ல, பாட்ஸ் பாட்ஸா வலிக்கிட்டு போகுது. எண்ணெய் இருந்தாதான் ஒட்டாது நம்ம கையில, கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சா நல்லா வலிக்கிட்டு போகுது. அழகா கிளீனா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடணும். அவன் எடுத்து எடுக்க எடுத்துட்டாரு அவரு. இந்த இதுலயே பாரு, ரெண்டு சொல்ல இருக்கு பாரு, எப்படி அழகா இருக்குல்ல. அவங்க கடை கடை இந்த ரெண்டா மா பழா வாழை கனிகளோட வருவாங்க. அந்த அது தவிர வேற அதிகமா எதுவும் வாங்க மாட்டேன். இதுதான் நமக்கு கோல்ட் ஆகாது, நமக்கு தொட்டதெல்லாம் கோல்ட் ஆகுது. சோஃபியாவுக்கு எதை சாப்பிட்டாலும் கோல்ட் ஆயிரும். அதனால சரி, இந்த மாதிரி பழம் கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புக்குன்னு இதை மட்டும் வாங்கிக்கிறேன். இந்த கான்ஸ்டன்ட் டார்லிங், ஃபோல்ட் யுவர் லெக்ஸ் அண்ட் சிட் சால்வி. சாப்பிடும் போது ஒழுங்கா உட்காந்து சாப்பிடணும். கால் பாரு, என்ன ராஜ்கிரண் மாதிரி உட்காந்துருக்கேன், நல்லா உட்காந்து. வேற மியூசிக் வேற வருந்தா. பால் பைய பலாப்பழம் கிளீனிங் பண்ணியாச்சு இல்ல, இன்னும் மீதி பண்ணல. இந்த பண்ண வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு சோபி. இந்த வீடியோவை முடிச்சுட்டு ஓடி போய் தூங்குறது ரெடி ஆகுது. அது தூங்கணும்ல, ஈவினிங் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணணும்ல. மீதியை நான் கிளீன் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன். நானும் தம்பிலாம் நீ எடுத்துட்டு போய்கிட்டே இரு, போய் தூங்கு. பாய் பாய், அடுத்த வீடியோல பாக்கலாம். ஓகே பாய் பாய்.